ஒரு காட்டை ஆடுறதுக்கு சிங்கம் தாண்டா தேவை, ஆடுகள் தேவையில்லை. ஆடுகள் எப்பயுமே பலிகடாதான் அப்படிங்கிற வார்த்தையை சிவசேனாவினுடைய ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எச்சரிக்கை பதிவாக பதிவிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி ஒரு புறம், ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் அண்ணாமலைக்காக தான் உதிர்த்தாரா அப்படிங்கிற கேள்வி மறுபுறம். இந்த கேள்வி இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. மாறாக அண்ணாமலை பேசிய பேச்சுக்கள், அதற்கு அதிமுக ஆற்றி இருக்கக்கூடிய எதிர்வினைகள், பாஜக அதிமுகவினுடைய கூட்டணி முறிவு அப்படின்னு இருக்கக்கூடிய தற்போதைய ஸ்டேட்மெண்ட், இதற்கு அடுத்த கட்டமாக அண்ணாமலை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என்ன தொழில் தொடங்கப் போகிறார் அப்படிங்கிற கேள்வி, அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது சத்தமே இல்லாமல் ஒன்று வெளியில் வந்திருக்கு. அதுதான் வேலுமணியினுடைய பிரம்மாண்ட அவதாரம் காமிக்கிறார். என்ன அவதாரம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். என்னடா அது வேலுமணி அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி பெருசாக பேசுகிற, அப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் பெரிய அளவில் அமித்ஷாவும் ஆப்படிச்சிருக்காரு. ஸோ கேட்டது 20 தொகுதி, கொடுக்க மறுத்தது எத்தனை தொகுதி அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய பெரிய சப்ஜெக்டில் வரிசையாக ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது. முதல்ல செல்லூர் ராஜுவினுடைய புலம்பல், எங்கள் தோளில் ஏறி அமர்ந்துக்கிட்டு என் காதை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. என் காதை மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லாருடைய தோள்லையும் தாவி 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 போய் உட்காந்து இருக்கிற எல்லாரும் காதையும் கடிச்சாருன்னா ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் பாவம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காரு. அண்ணாமலை தோளில் மீது அமர்ந்து கொண்டு காதை கடிக்கிறாரா, என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு அண்ணாமலை அதிமுகவை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதிமுகவினுடைய கொடியில் அண்ணாவினுடைய படம் இருக்கிறது, அதிமுகவினுடைய வழியில் அண்ணாவினுடைய கொள்கை இருக்கிறது. எப்படி வந்து அண்ணாமலை வந்து அண்ணாவை விமர்சனம் பண்ணலாம், தேவர்கிட்ட அண்ணா மன்னிப்பு கேட்டாரா, இதனடா புதுக்கதையாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய சி வி சண்முகமும் ஜெயக்குமார் அவர்களையும் வைத்து பதிலடி கொடுக்க வைத்தா எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் தாண்டி அண்ணாவினுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக வந்து களமிறங்கிய நாளில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு 7 பொருத்தமாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அண்ணாமலையினுடைய பதவியை பறிக்க முடியுமா, அதுக்கு அமித்ஷா ஒத்துக்குவாரா அப்படிங்கிற கேள்வி. ஆனால் அமித்ஷா தூண்டிவிட்டு தான் அண்ணாமலையே பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயமும் கருத்தில் வச்சுக்கப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அண்ணாமலையை வந்து ரொம்ப தெளிவான ஆள், எப்படி வந்து ஐபிஎஸ் பதவியவே 10 வருஷம் வேலை பார்த்த ஐபிஎஸ் பதவியே துறக்கிறாரு அப்படின்னா, இப்போது பாஜகவோட தலைவராக இருக்காருன்னா அவர் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிற கண்டு தான் அந்த பதவியை திறந்துட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக வாங்கிக்கிறாராம். எப்படி தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக தான் வீடு வாசை ஆடு 4-5 ஆடு குட்டி இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை எதுக்காக ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராப் பிஸ்னஸ் ஒன்று, பெரிய அளவில் இரும்பு தொழிற்சாலை ஒன்று தொடங்கியிருக்காராம் அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அசோக் அப்படிங்கிறவருடைய பேர் மூலியமாக. இப்படி அண்ணாமலை எடுத்திருக்கக்கூடிய அவதாரம் அப்படிங்கிறது வெரி குட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாஜகவினுடைய வட்டாரம். பாஜகவில் பிஆர்ஓ இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் மற்ற நண்பர்களாகட்டும் கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்லாம் வச்சு விசாரிக்கும் போது, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை காவல்துறை அதிகாரிகளை வச்சு செய்கிறாராம். இந்த சபரீசன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அவங்க சொத்து சேர்க்கறதுக்கு எந்த அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, மணல் மாஃபியாவில் எப்படி வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய கட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தொழிற்சாலைகளையும் வளைக்கக்கூடிய வேலையை அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சொத்துக்கள் எல்லாமே அண்ணாமலையினுடைய பேரில் தான் போகுதே தவிர பாஜகவினுடைய பேருக்கு போகலை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை தனியாக பிஸ்னஸ் தொடங்க போகிறாரு, அதனால் பாஜகவில் என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, அதனால் ரிசைன் பண்ணுறதுக்கும் அண்ணாமலை தயங்க மாட்டார். இதுதான் அண்ணாமலையினுடைய ஸ்ட்ராட்டஜி. தவிர அவருடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வினோஜ் பி செல்வம் அப்படிங்கிறவர் இடையில வந்து அவர் மூலியமாகவும் 2 கோடி ரூபாய்க்கு மேலே ஆட்டை போட்டிருக்காங்கன்னு 70 பசுமாடுகள் வழங்கின விவகாரத்தில், அது எப்படி அப்படின்னா ஏகப்பட்ட தொழிலதிபர்கள்ட்ட காசு வாங்கி ஒட்டுமொத்தமாக ஒரு 70 பசுமாடு வாங்கணும்னா 25 லட்சம் ரூபாய் செலவாகுமா, ஆனால் மீதி இருக்கக்கூடிய 1.25 கோடி ரூபாய் அண்ணாமலையினுடைய பையில் போச்சு, அதில் வினோஜ் பி செல்வத்துக்கும் ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்ததா சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியாது. காதுக்கு வந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இது ஒரு புறம் அப்படின்னா, அப்படியே பேரலா ஏடிஎம்கேல ஜெயக்குமார் சொல்லிட்டாரு இனிமே வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு.
ஆனால் அமித்ஷா அங்கே பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக சொல்கிறது, 20 தொகுதி நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, இருக்கக்கூடிய ஐஜேகே அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஆகட்டும் தினகரன் ஆகட்டும் எல்லாரையும் நாங்கள் சேர்த்து வந்து நீங்கள் வந்து வட மாவட்ட பக்கம் பார்த்துக்கோங்க, அவங்க தென் மாவட்ட பக்கம் பார்த்துக்கோங்க, நீங்கள் கொங்கு பேரவை பார்த்துக்கோங்க, அவங்களெலாம் வந்து ஓபிஎஸையும் தினகரனையும் வச்சு நான் தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கியை வந்து எடுத்துக்கிறேன், கூட்டணிக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டியும் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க சில பேர். அது மட்டும் இல்லாமல் இடியை வந்து எப்படி டிஎம்கே சத்தம் இல்லாமல் அமைக்க வச்சிருக்கோமா அதே மாதிரியான வேலையே உங்களுக்கு செய்ய முடியாதா, கொடநாடு விவகாரம் வருது நீங்கள் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் எங்களால் திரட்ட முடியாதங்கிற மாதிரியான அரசியல்வாதிகள் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரியே அமித்ஷா பேசிய பேச்சுக்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆட்டங்கான வச்சிருக்குங்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறது அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் எல்லாமே இருக்குது. இன்னொரு புறம் அப்படின்னா, சொந்த கட்சிக்குள்ளேயே அவருக்கான பவர் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே இருக்குங்கிறாங்க. இப்போ அவர் கூட்டு போனது தங்கமணி வேலுமணிலாம் இல்லாமல் மணி குரூப்லாம் இல்லாமல் அமித்ஷா தனியாக கூட்டு அடிச்சிருக்காருங்கிறது இன்னொரு பக்கம். ஆனால் வேலுமணியினுடைய செல்வாக்குங்கிறது கோவையில் பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, இந்த மாவட்ட செயலாளர்களுடைய போஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஏடிஎம்கே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் இப்போ வேலுமணிகிட்டையே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 7 இல்லை 8 சட்டமன்ற தொகுதி வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. சிவி சண்முகத்திட்ட 6 இல்லை 7 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அப்போது இவங்களுடைய பவரை கம்மி பண்ணக்கூடிய வேலையை 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அதை இவங்க ரெண்டு பேரும் செய்ய விடலை. மாறாக வேலுமணி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும், அதிமுகவில் அடுத்த தலை நான் தான், எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கேஸ் வழியாக உள்ளே போய் உக்காந்துட்டாருன்னா அடுத்து நான் தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு வேலுமணி பின்னாடி வந்து அணிதிரளக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. என்னப்பா ஒரு கத்திக்குள்ளே 2 வாளா அப்படின்னு கேட்கலாம். ஏடிஎம்கே பொறுத்தவரை எப்பயுமே வந்து ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு ஒரு கத்திக்குள்ளே 2 வாள் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை எதிர்க்கக்கூடிய தைரியம் அதிமுகவுக்கு கிடையாதுங்கிறதுனால தான் அண்ணாமலை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக, என்னங்கண்ணா வந்து என்ன இடிலாம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா, ரெய்டு நஞ்சோலி பதி இதெல்லாம் இருக்குங்கிற பயத்தில் தானே வந்து இங்கே நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அமித்ஷா சொல்லாமல் அங்கே வாய்ஸ் இல்லாமல் இங்கே அண்ணாமலையால் பேசவே முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அண்ணாமலை பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதையும் தாண்டி ஜெயக்குமாரை பேச வச்சுருக்காரு அப்படின்னா, கூட்டணி முறிவுங்கிற வார்த்தையை பயன்படுத்த வச்சுருக்காருன்னா, எடப்பாடி ரொம்ப டேஞ்சரான ஆள் தான். ஸோ எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்காங்க அதிமுக அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா, இல்லை ஒரு இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு சண்டை தான், அடுத்து கூப்பிட்டு பேசும்போது ஓபிஎஸ்ஸை கலட்டி விடுங்க அண்ணாமலையை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வாக்குகள்லாம் கொடுத்து இதை சரி கட்ட போகிறாரா எடப்பாடி பழனிசாமி, நானே தலைவராக இருக்கேன் உன்னைய கலட்டி விட்டுட்டு புதுசாக ஒரு தலைவரை உருவாக்க முடியாதான்னு அமித்ஷா பேசின பேச்சையும் இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஒரு முன்னாள் முதல்வர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அப்போ ஓபிஎஸ் யார் முன்னாள் முதல்வர் இல்லையா அப்படிங்கிற கேள்விகளும் வரும். இப்படி நீ முன்னாள் முதல்வராக இருந்தன்னா, முன்னாள் கவுன்சிலராக இருந்தன்னா, இப்போதைக்கு நீ என்ன நிலைமையில இருக்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதனால் அதை பார்த்து பிழைச்சிக்கோங்கப்பா அப்படின்னு அதிமுகட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ எல்லாரை பற்றி எல்லாருக்குமே இங்கே தெரியும் அப்படிங்கிறதுனால பாஜகவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஊழலை ஒழிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தொடர்ந்து தமிழ்நாட்டில் கட்சிகளை உடைக்கக்கூடிய வேலையையும், மகாராஷ்டிராவில் எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னல ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம்தான், அந்த சிங்கம் மோடி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய கொள்கை. அதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நரித்தந்திர வேலைகள் எல்லாமே செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட நரித்தந்திரத்துக்கிட்ட எந்த தந்திரமும் எடுபடாது. ஸோ மேலே இருந்து இருக்கிறவன் அவங்க அப்பனுக்கு அப்பன் இருப்பான் அப்படிங்கிற கதையும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லியை பகச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க், எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் ஏடிஎம்கே பாஜகவினுடைய கால்களை விழுவதை தவிர அவர்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஸ்ட்ராங்கான தலைவர்களும் ஸ்ட்ராங்கான பொலிட்டீஷியனும் ஊழல் கரைப்படியாத அப்பழுக்கற்ற கையாக எந்த பொலிட்டீஷியனும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் இல்லை. ஸோ செந்தில் பாலாஜிக்கே இந்த நிலைமை, ஆளக்கூடிய கட்சின்னு இருக்கக்கூடிய அவங்களுக்கே இந்த நிலைமையெல்லாம் ஏடிஎம்கேலாம் ஏமாத்திரம் அப்படின்னா அரசியல் விமர்சகர்களும் தொடர்ந்து பதிவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ரிசைன் பண்ணுவாருங்கிறத விட அண்ணாமலை ஒரு மிகச்சிறந்த பிஸ்னஸ் மேனாக மாறிட்டார் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும், அண்ணாமலை ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு அப்படிங்கிறதையும், ஆனால் பாஜக கண்டிப்பாக
அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சு அடுத்து ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் இணைத்து சசிகலா தலைமையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற தகவல் தான் வெளியாகிருக்கு. அடுத்து சசிகலா தான் டார்கெட்டு, அவங்க அடுத்து ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் எலெக்ஷனுக்குள்ளே இருக்குது. பார்ப்போம், அடுத்தடுத்து திருப்பங்களோட கிடைக்கக்கூடிய தகவல்களோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.